சென்னை வெள்ள பாதிப்புகளை திமுக அரசு பாடமாக எடுத்துக் கொள்ளாததால் தென் மாவட்டங்களில் கடுமையான வெள்ள பாதிப்பு ஏற்பட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலத்தில் அவர் செய்தியாளர்களிடம் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம். எக்ஸாம் புயல் சென்னையிலே வந்தது. பெரிய காற்றும் இல்லை, அதிகமான மரங்களோ அல்லது மின்கம்பங்களோ சாய்வில்லை. கனமழையால் தண்ணீர் அங்கங்கே தேங்கி மக்களுக்கு கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். இந்த விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு பொறுப்பற்ற முறையில் அமைச்சர்களும் முதலமைச்சர்களும் பல்வேறு ஊடகங்களிலும் பத்திரிகையின் வாயிலும் பேட்டி அளித்தார்கள். அப்பொழுதெல்லாம் சென்னை மாநகரத்தில் எவ்வளோ மழை பெய்தாலும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தேங்காமல் வடியால் வசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற தவறான பொய்யான செய்தி வெளிப்படுத்தினார்கள். மக்களும் அதை நம்பிவிட்டார்கள். அவர்கள் அறிவித்த அந்த செய்தியை நம்பிய காரணத்தினாலே இந்த கனமழையால் கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஏற்கனவே சென்னை மாநகரத்தில் வடிகால் முழுமையாக செய்து முடிக்கப்பட்டு விட்டதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரும் சொன்னார். அதோடு அந்த சென்னை மாநகரத்தில் இருக்கின்ற அமைச்சர்களும் சொன்னார்கள், முதலமைச்சரும் சொன்னார். ஆனால் கனமழை பொழிந்த பிறகு ஆங்காங்கே தண்ணீர் தேங்கிய காரணத்தால் கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டது மட்டுமல்ல, அவர் வீட்டில் வைத்திருந்த உடைமைகள்லாம் பெரும் சேதத்துக்குள்ளாகிவிட்டது. 2-3 நாட்கள் அவர்களுக்கு சாப்பாடு கூட கிடைக்காத ஒரு நிலை உங்களுடைய தொலைக்காட்சியில் தான் நாங்கள் பார்த்தோம். இப்படி நிலைமை இருக்க இந்த அரசாங்கம் ஒரு பொய்யான செய்தி வெளியிட்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றது. முழுமையாக வடிகால் வசதி செய்து கொடுக்கப்பட்டதாக ஒரு தவறான பொய்யான செய்தியை முதலமைச்சரும் துறையினுடைய அமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்களும் தவறான பொய்யான செய்தி வெளியிட்டதின் விளைவாகத்தான் மக்கள் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். அதோட இது வந்து டிசம்பர் 3 நாளில் மழை பெஞ்சது எக்ஸாம் புயலால் சென்னையில். அது ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு தென் மாவட்டங்களில் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெளிவாக தெரிவிச்சிருக்கு, அதிகனமழை பொழியும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் அதிகனமழை பெய்யும் என்று ஒரு வாரத்துக்கு முன்பாகவே செய்தி வெளியிட்டும் ஊடகத்திலும் பத்திரிகைகளும் செய்திகள்லாம் வெளிவந்துட்டன. அப்படி இருந்தும் இந்த விடியா திமுக அரசு, இந்த பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி அதிகனமழை பொழிந்து அதனால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள்.